ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எலும்புகள் வலிமையாக இருக்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக மூணே பொருள் வச்சு 3 நிமிஷத்தில் பாரம்பரிய முறையில் ஒரு சத்தான உருண்டை எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் உருகின பிறகு 1 கப் அளவு நான் எள்ளு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு. அதை பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. நல்லா நெய்யும் எள்ளும் வறுபடும் போது நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இல்லைனா வெடிக்கிற சத்தம் கேட்ட பிறகு பொரிஞ்சிடுச்சின்ட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் அரைக்கணும். அதுக்காக இப்போ சூடு ஆறின பிறகு நம்ம அந்த எள்ளை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எள்ளில் இருக்க எண்ணெய் பதம் இந்த பொடிக்கு ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். அதனால் நம்ம ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும். இப்போ நம்ம அரைச்ச பொடியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய் எடுத்து நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாரம்பரியமான சத்தான எள்ளு உருண்டை தயாராகிடுச்சு. இதை பெண்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் இதை சாப்பிடலாம். சாப்பிடும் போது அவங்களுக்கு எலும்புகள் வந்து வலிமை பெறும், எலும்பு தேய்மானத்துலேருந்து நம்ம விடுபடலாம். இதை முந்திரியோ இல்லைனா வேர்க்கடலையோ வச்சு டெக்கரேட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.